சிக்கலுக்கு தீர்வு காணுதல் முறையை பயன்படுத்தி ஆசிரியர் மாணவர்களுக்கு எந்த சிக்கலையும் சமாளிக்க வழிகாட்டலாம். சிக்கலுக்கு தீர்வு காண்பதில் 4 படிகள் உள்ளன. சிக்கலை தெளிவாக விவரிப்பது, திட்டம் போடுவது, திட்டத்தை செயலாக்குவது மற்றும் விடையை சரிபார்ப்பது அல்லது பலனை கண்டறிவது. உதாரணத்திற்கு, இந்த எறும்புகள் எப்படி 4 படிகளை பயன்படுத்துகின்றன என்று பார்ப்பீர்கள். முதல் படி சிக்கலை தெள்ளத் தெளிவாக விவரித்து, இலக்கு அல்லது குறிக்கோள் என்ன என்பதை புரிந்து கொண்டு, இலக்கை அடைய தடையாக இருப்பது எது என்று அறிந்து கொள்வது. எறும்புகள் இந்த பிஸ்கட்டை அவற்றின் எறும்பு புற்றுக்குள் நகர்த்த முனைகின்றன. ஆனால் அது புற்றை விட மிக பெரிதாக உள்ளது. இரண்டாவது படி சிக்கலுக்கு விடை கண்டறிய ஒரு திட்டத்தை போடுவது. இதில் திட்டத்தை செயலாக்க உதவும் கருத்துக்களையும் எண்ணங்களையும் பற்றி பேசுவதும் அடங்கும். எறும்புகள் பிஸ்கட்டை சிறு துண்டுகளாக உடைத்து அவற்றை எறும்பு புற்றுக்குள் நகர்த்த முடிவு செய்கின்றன. மூன்றாவது படி திட்டத்தை செயலாக்குவது. அவை பிஸ்கட்டை உடைத்து துண்டுகளை நகர்த்துகின்றன. நான்காவது படி பலன் என்ன என்பதை பார்ப்பது. திட்டம் வேலை செய்வது தெரிகிறது. சில சமயம் நம் திட்டம் சிக்கலுக்கு தீர்வு காண்பதில்லை. உதாரணமாக, இப்பொழுதும் இந்த துண்டு புற்றை விட பெரியதாக உள்ளது. ஆனாலும் பரவாயில்லை, 4 படிகளையும் ஒரு முறைக்கு மேல் செய்ய வேண்டி இருக்கும். தீர்வு காணும் வரை இச்செயல்முறையை தொடர வேண்டும். சிக்கலை தெளிவாக விவரியுங்கள், திட்டம் போடுங்கள், திட்டத்தை செயலாக்குங்கள், பலன் அல்லது தீர்வு என்ன என்பதை சரிபாருங்கள்.